அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது முதல் கேள்வி. இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இனி தமிழகத்தின் முதல் கேள்வி எங்களுடையது. சிஏஏ எதிர்ப்பு போராட்டங்கள் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் நடைபெற்று வந்து கொண்டிருந்த நிலையில் ட்விட்டரில் சிலது ட்ரெண்டாக கூட ஆச்சு. ரஜினி அவர்களை, எங்கே இருக்கிறீர்கள் ரஜினி சார் என்றெல்லாம் சொல்லி, ரஜினி அவர்களை போராட்டத்துக்கு வாங்க, வீதிக்கு வாருங்கள் ரஜினி என்றெல்லாம் ட்ரெண்ட் ஆச்சு. காரணம், சிஏஏவால் ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்பட்டாலும் முதல் குரல் என்னுடையதாகத்தான் இருக்கும், முதலாளாக நான் வந்து நிற்பேன்னு அவர் பேட்டி கொடுத்திருந்தார். ஸோ இவ்வளோ பேர் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறோம், எங்கே இருக்கிறீர்கள் என்றெல்லாம் கேள்வி எழுப்பிய நிலையில் நேற்று ரஜினிகாந்த் அவர்கள் பேட்டி அளித்திருக்கிறார். நாம் அவர் என்ன பேசினாருங்கிறத நான் சொல்கிறத விட அந்த பேட்டியை முதல்ல ஒரு முறை பார்த்து விட்டோம் என்று சொன்னால் அதிலிருந்து நாம் வாதத்திற்கு பயணிக்க எளிதாக இருக்கும். ரஜினி நேற்று அளித்த பேட்டி. இல்லை, இப்போ வந்து டெல்லியில் நடக்கிற போராட்டங்கள் எல்லாமே டெஃபினெட்லி வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யூர். இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து நான் கடுமையான கண்டிக்கிறேன். அது வந்து ட்ரம்ப் மாதிரி அங்கே வந்து அமெரிக்காலேருந்து அந்த பிரசிடென்ட் அங்கே வந்திருக்கும் போது அவங்க எவ்வளோ ஜாகிரதையாக இருந்திருக்கலாம். அவங்க வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் அவங்க வேலையை சரியாக செய்யலை. அது வந்து கம்ப்ளீட்லி இரும்பு கை கொண்டு அது வந்து அவங்க அடக்கியிருக்கும். இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யூர் மீன் தட் இஸ் கம்யூனிஸ்ட் ஃபெயில்யூர், ரைட்? யஸ், டேக் ஆக்சுவலி தட் இஸ் தட் தி போலீஸ் தி இன்டெலிஜென்ஸ் தே ஹேவ் டு ஆன்சர். இது ரொம்ப ரொம்ப உண்மையான கண்டிப்பாக. நான் முதலேயே சொன்ன மாதிரி சில பேர், சில கட்சிகள், சில பேரெல்லாம் வந்துட்டு மதத்தை வச்சு, சில மதத்தினரை வச்சு அவங்க வந்து தூண்டுகோல் பண்ணி அவங்க பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து சரியான போக்கே கிடையாது. இது வந்து இரும்பு குரம் கண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து சீரியஸ் ஆகிட்டு ஒடுக்கல், இது வந்து ஒடுக்கலன்னு சொன்னால் ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப கஷ்டமாகும். சார், மத்திய அமைச்சர்கள் வந்து கோலி மாரோ சாலங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு நடைமுறை என்பது அரசியலில் வந்திருக்கு. சில யாராவது யாராவது ஒருத்தர் பேசினா, பொதுவாக எல்லாரும் பேசினாங்க ஒப்புதல் கொடுத்து சுப்ரீம் கோர்ட் போய் சட்டமாக வந்துடுச்சு. டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை வந்து திருப்பி வாங்குறாங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. இவங்க என்ன போராட்டம் செஞ்சால் கூட அதனால் பயிரப்படாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உடனே நான் வந்துட்டு பிஜேபியோட ஊதுகோல், நான் பிஜேபியோட ஆள், இந்த பிஜேபியோட பின்னால் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து சில பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், மூத்த அரசியல் விமர்சகர்கள், அவங்க சொல்கிறது எனக்கு வேதனையாக இருக்குது. நான் என்ன உண்மையோ அது சொல்கிறேன். இதில் முஸ்லீம்ஸ் டார்கெட் பண்ணப்படுறாங்களா? இல்லைங்க, இது வந்து ஆரம்பத்திலேயே கிளியர் ஆக வேண்டும். ஸோ டெஃபினெட்லி இது ரொம்ப சீரியஸாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, எல்லாருமே இதை கையாள வேண்டும். ஆரம்பத்திலேயே இது கிளியர் வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய. In Delhi have been protesting for almost 70 days. In Tamil Nadu alone, across Coimbatore, Trichy, Tirunelveli, Chennai, everywhere Muslims are protesting. You said you will stand by the Muslims. As an upcoming politician whose party is about to start, sir, what is it that you have to tell us? I told you by CIA, if anybody affected by CIA law, definitely I will stand for that. So they're all on the streets already. There's violence in the national capital. Sir, NRC பத்தி அந்த கிளியரா அவங்க சொல்லியாச்சுங்க. இன்னும் அது இம்ப்ளிமெண்ட் அவங்க பண்ண கிளியரா சொல்லியாச்சு. அவங்க அதை பத்தி மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தது. நான் சொல்றேன், இது வந்து வித் ஐரன் ஹேண்ட்ஸ் இதை ஒடுக்கணும். இல்லைன்னு சொன்னா அவங்க ரீரன் பண்ணி போட, அவ்வளவுதான். கம்ப்யூட்டர் இதை வந்து டூ மச்சா போயிட்டு இருக்கு. So you mean to say that protest odukunundringa? அது வந்து protest அப்படிங்கறீங்க. அது வந்து actually ஒண்ணுமே ஆக கூடாது. ஒண்ணுமே ஆக கூடாது. அதுக்கு வந்து intelligence இருக்குது. அதுக்கு ஒண்ணுமே ஆக ஒடுவே கூடாது. போராட அமைதி வழியா போராட்டம் பண்ணலாம். அது ஒண்ணுமே கொண்டு எடை கொடுக்க கூடாது. எஸ், ரஜினி அவர்கள் பேசிய அந்த பேட்டியை பார்த்தோம். அதற்குள் ஏராளமான கேள்விகள் எழுகின்றன. ரொம்ப உன்னிப்பா அந்த அவருடைய பேட்டியை பிரித்து பகுத்து ஆய்வு செய்தால் அதற்குள் எழக்கூடிய கேள்விகள் ஏராளம் இருக்கின்றன. எஸ் ரஜினி சாருக்கான கேள்விகளை நம்ம வந்து முதல் கேள்வியில் முன்வைக்கலாம். நம்மோடு அரங்கில் இணைகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அதன் துணை பொதுச் செயலாளர் திரு ஷானவாஸ், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி, சட்டப்பேரவையினுடைய முன்னாள் உறுப்பினர் திமுகவின் சார்பில் திரு தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் வலதுசாரி பார்வையில் திரு ரமேஷ் சேதுராமன். நால்வருக்கும் வணக்கம். திரு ரமேஷ் சேதுராமன், உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த பேட்டியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப உன்னிப்பாக நம்ம ஸ்ட்ரைட்டாக முதல் சுற்றிலே உள்ள போயிடலாம் நினைக்கிறேன். செய்தியாளர்கள் மீண்டும் 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 ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது என்ன கேள்வி அப்படின்னா, டெல்லி கலவரத்தில் இஸ்லாமியர்களுடைய வீடுகள்
கடைகள், வழிபாட்டு தலங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு என்றால் முதலாளாக குரல் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, இஸ்லாமியர்கள் அங்கே குறிவைக்கப்பட்டிருக்காங்க என்று நினைக்கிறீர்களா? இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் நீங்கள் கண்டிக்கிறீங்களா? இது போன்ற கேள்விகளை வேறு வேறு இடத்துல நிறைய கேட்டுகிட்டே வராங்க. இந்த எல்லா கேள்விக்கும் அவர் சொல்கிற பதில் நேரடியாக ஆமாம் இல்லைன்னு எங்கேயுமே சொல்ல. இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது. நான் தான் சொல்கிறேனே, சிஏஏவால் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்புனா தான் நான் முதல் குரல் கொடுப்பேன்னு சொன்னேன். அது திருப்பி சொல்லுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிஏஏவால் பாதிப்பு வந்தால் நான் முதல் குரல் கொடுப்பேன், மற்றபடி வேற எங்கேயாவது போய் அவங்களை அடிச்சாங்கன்னா அல்லது அவங்களை தாக்குனாங்கன்னா நான் அமைதியாக இருப்பேன். இல்லை அப்படி இல்லை, அதுக்கு என்ன அந்த கேள்வி நான் திருப்பி ப்ளே பண்ணுறேன். அந்த கேள்வி இல்லை, அதுக்கு தான் நான் தெளிவாக பதில் சொல்கிறேன்னு. அது எப்படின்னா, செந்தில் அவருக்கு ஒன்று ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் வேலை விஷயத்தில் செந்திலுக்கு ஒன்றுனாக்கா நான் வந்து நிற்பேன். வேலையில் தான் பிரச்சனைனாக்கா செந்தில் நாலு பேரை போட்டு ஆஃபீஸில் அடிச்சிடுறாரு. செந்தில் நாலு பேர் போட்டு அடிக்கும் போது நாலு பேர் சும்மா இருப்பாங்களா? திருப்பி தான் அடிப்பாங்க. அப்ப வந்துட்டு உடனே வந்துட்டு எனக்கு பிரச்சனை நீ வான்னாக்க போய் நீங்க வம்பு கிழப்பீங்க, அடிப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அதுவும் எப்படி மீடியாலே வந்து நீங்க கேள்வி என்ன கேட்கப்படுதுன்னா, இவங்க வந்து இஸ்லாமியர்களோட வீடுகளோ இதுக்கோ தாக்கப்பட்டது. நான் ஒரு 10 வீடியோ காட்டுறேன். சீக்கியர்களோட கடையும் அவர்களுடைய பொருட்களும் தாக்கப்பட்டு மொத்தமா எரிக்கப்பட்டிருக்கு. இருங்க வர, இருங்க வர, இருங்க வர, வீடியோ காட்டுறேன். ஒரு ஆம் ஆத்மி கட்சியில் இருந்த ஒரு சிறுபான்மை இதை சேர்ந்த ஒருத்தரோட வீட்டு மொட்டை மாடியிலேருந்து பெட்ரோல் பம்ப் போடுறாங்க. அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், அவர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸருங்கிறத வெளியில் தெரியாது. அவரை டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இது வந்து வெறும் ஒரு சாதாரண மக்கள் பண்ணது கிடையாது. இவரை டார்கெட் பண்ணி பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வெளிநாட்டு சதியும் இருக்குங்கிறது தீவிரவாத சக்திகள், வெளிநாட்டு தீவிரவாத சக்திகள் இதுக்குள்ள இருக்குன்னு நம்ம நிறைய சத்தமா பேசுறோம். எல்லா இடத்துலயும் பாகிஸ்தான் எல்லாம் தொடர்புபடுத்துறோம். என்ன நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் நேற்று கேட்டிருக்காங்க, நீதிமன்றம் நேற்று கேட்டிருக்குது. என்ன கேட்குது? இப்போ நீதிமன்றத்தை நீங்கள் கண்டிக்கிறீங்களா எனக்கு தெரியல. நான் நீதிமன்றம் சொன்னது சொல்லிடுறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு கேட்குறாங்க, இது இந்த வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை பாஜக தலைவர்கள் செய்தார்கள் என்று சொன்ன உடனே வீடியோ ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க நீதிபதிகள். அந்த வீடியோ ஆதாரம் கொடுக்கப்படுகிறது. வீடியோ ஆதாரத்தை பார்த்த பிறகு சொல்கிறாங்க நீதிமன்றத்தில், பாரதிய ஜனதா தலைவர்களான கபில் மிஸ்ரா, அனுராக் தாகூர், பர்வேஷ் வர்மா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுங்கள். மேலிடத்திலிருந்து ஆர்டர் வரணும்னு காத்திருக்காதீங்க, உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் என்று நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்கிறது. நான் முடிச்சிடறேன். பேர் குறிப்பிட்டு நீதிமன்றம் கேட்குது, இன்னும் எவ்வளவு பேருடைய ரத்தம் சிந்தினால் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்க, பேசுவீங்க, அது வரைக்கும் வேடிக்கை பார்ப்பீங்களான்னு கேட்குது. ஒன்று, நான் ஒரே ஒரு கேள்வியோட அமைக்கிறேன். 70 நாளாக அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு டெல்லியில். 70 நாளாக சிஏஏ எதிர்ப்பு போராட்டத்தில் ஊடுருவாத வெளிநாட்டு சக்திகள், அந்நிய சக்திகள், சமூக விரோதிகள், தீவிரவாதிகள். ஆதரவு போராட்டம் ஒன்று வருது, அதுவும் எப்படி வருது சொல்லி வருது. 3 நாள் உங்களுக்கு டைம், 3 நாளுக்குள்ள அந்த இடத்த காலி பண்ணினா டெல்லி காவல்துறை எங்களுக்கு கேட்கக்கூடாது, நாங்கள் புகுந்து அடிப்போம்னு ஒரு பாஜகவுடைய முன்னாள் எம்எல்ஏ வெளிப்படையாக சொல்லிட்டு ஆதரவு போராட்டம் போகின்ற பொழுது கலவரமாக மாறுது. யார் பொறுப்பு? நீங்கள் கேட்கறது கரெக்டான விஷயம். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பொதுவா என்ன பண்ணுவாங்க? சொல்ல மாட்டாங்க, செய்வாங்க. செஞ்சுட்டா அவங்க மேல பழைய இதுவா ஊடகங்கள் மூடி மறைச்சிடுவாங்க. இவங்க வாயை திறந்து ஏதானும் ரொம்ப உணர்ச்சி பிழம்பா ஏதானும் பேசிட வேண்டியது. அதுக்கப்புறம் பேசின உடனே இன்னொருத்தங்களுக்கு அது சாதகமா போயிடும். கரெக்டா பண்ணிடுவாங்க. அதை பண்ணிட்டு அதை வந்து இவங்க பக்கம் திசை திருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லாரும் எல்லாம் சொல்லுவாங்க, 2011-12 சிதம்பரம் ஹோம் மினிஸ்டர் என்ன ஆச்சு தெரியுமா? அமைதியா ஊழலுக்கு எதிராக இது பண்றோன்னு சொல்லிட்டு ராம்லீலா மைதான்ல பாபா ராம்தேவும் அவரோட ஃபாலோவர்ஸும் வந்து நடுராத்திரியில தூங்கி இருந்தவங்கள யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. எங்க இந்த மாதிரி ரோட்டம் மறிக்கல, எதுவும் பண்ணல, அமைதியா நடந்தவங்க நடுராத்திரியில எல்லா மண்டையை பிறந்தாங்க, பல பேரோட உயிர் போச்சு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்க இந்த விவாதத்தை தொடர்ச்சியா வைக்கிறீங்க, ஆனா இது ரொம்ப தவறான ஒப்பிடாங்கிறது நான் கேள்வி கேட்கிறேன். அது காவல்துறை நடத்திய தாக்குதல், கரெக்டா? காவல்துறை நடத்திய தாக்குதலையும் மனிதர்கள் அல்லது தீவிரவாதிகள் அல்லது சமூக விரோதிகள் அல்லது குண்டர்கள் ஏதோ ஒரு மதத்தின் பேர், நான் ரெண்டு சைடு சேர்த்துறேன், போய் இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்களை அடிக்கிறது நீங்க ஒப்பிடுறீங்க. காவல்துறை இப்ப நீங்க இந்த ஒப்பிட நான் முடிச்சிடறேன். இந்த ஒப்பிட நீங்க எதுக்கு வைக்கலாம்? இல்ல இல்ல, நான் முடிச்சிடறேன். இந்த ஒப்பிட நீங்க எதுக்கு வைக்கலாம்னா, தூத்துக்குடியில 13 பேரை சுட்டு கொண்டாங்க. இதே மாதிரி அமைதியான போராட்டம், ஆனால் என்ன சொன்னீங்க, அமைதியான போராட்டம், ஸ்டெர்லைட்ல இருந்த அதே அவங்க வீட்லாம் போயிருச்சாங்க. அதே மாதிரி அமைதியான போராட்டம், அதே போலீஸ் அட்டாக் பண்ணாங்க. ஒருவேளை ஒரு அமைதியான போராட்டம், ஒருவேளை தடி, ஒருவேளை பாபா ராம்தேவுடைய அந்த போராட்டத்துக்குள்ள சமூக விரோதிகள் அல்லது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஒளிந்து இருந்திருக்க கூடும் என்ற தகவல் உள்துறைக்கு அன்னைக்கு கிடைச்சிருக்கலாம், தெரியல.
அப்ப நாடு ஒரு பெரிய இறையாண்மை இந்திய தேசத்திற்கு ஆபத்து ஏற்படும். நான் கேக்குறேன் சார், காவல் நான் கேக்குறேன் சார், காவல்துறை இல்ல இல்ல ரமேஷ் சேதுராமன் நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா திசை மாட்டீங்க. காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டை பத்தி பேசணும்னா நம்ம பரமக்குடிய பேசலாம், இங்க இதை பேசலாம், தூத்துக்குடிய பேசலாம், எல்லாம் பேசலாம். நான் காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டை கேட்கல. நேற்றே காவல்துறை அவர்களை அடித்து கைது செய்திருந்தால் அது வேற, அது விவாதிக்கூடியது, அது காவல்துறையினு கேள்விகள். ஆனால் இங்கே அதல்ல விவாதம். நான் திருப்பி திருப்பி கேட்குறேன், திட்டமிட்டு ஒரு மதத்தின் மீது வன்முறை நிகழ்த்தப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி நீதிமன்றத்தில் எழுப்பப்படுகிறது. ஒரு பத்திரிகையாளர், மிக முன்னணி பத்திரிகையை சேர்ந்த ஒருத்தர் சொல்கிறாரு, அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவர் விக்டிமாருன்னு சொல்கிறாரு, ஹிந்துக்கள் இப்படி தான் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள், நீங்கள் ஏன் இங்கே வரீங்க, நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் விரட்டி விட்டாங்க, என்ன அடிச்சாங்கன்னு அவர் பேசி கொடுக்குறாரு. ரொம்ப முன்னணி லீடிங் மேகசின் ரஜினிகாந்த் அவர்கள் தூத்துக்குடியில சமூக விரோதிகள் புகழ்ந்தது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் சொன்னார், எனக்கு தெரியும், இங்க துப்பாக்கியை தூக்கிட்டு நடு ரோட்ல போறத அவர் கண்ணால பாக்குறாரு. வீடியோ ஆதாரங்கள் வருது. உங்க வாதத்துக்கு வரேன், இஸ்லாமியர்கள் அல்லது வெளிநாட்டு தீவிரவாதிகள் அப்பாவி ஹிந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் அப்படிங்கிற வாதத்துக்கு வந்துட்டோம்னா கூட, அல்லது சிஏஏ எதிர்ப்பாளர்கள் ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள் மீது தாக்குதல் நடத்தணும்னு வந்துட்டா கூட, அதையாவது ரஜினிகாந்த் சொல்லணும்ல. இல்லை, இப்போது இந்த போராட்டம் என்ன 2 மாதத்துக்கு மேலே நடக்குது, எந்த வித பிரச்சனையும் இல்லை. இதே போலீஸு, இதே மத்திய அரசு, இதே மாநில அரசு, எந்த போராட்டம், சிஏஏ எதிர்ப்பு, சிஏஏ எதிர்ப்பு போராட்டம், ஆதரவு போராட்டம் இன்னைக்கு நடக்குது. இருங்க வர, ஆதரவு போராட்டம் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆதரவு போராட்டம் கிடையாது, அது ஆதரவு பேரணி. ஏன்னா போராட்டங்கிறது என்ன, நீங்க வந்து எழுத்து கோஷம் போடுறது இதுவாகும், அது அது அந்த மாதிரியான ஆதரவு பேரணி எந்த பகுதியில் இருக்கு, அது எங்க வேணா நிக்கட்டும், அது எப்படி சார் பண்ணுவாங்க, அது எப்படி சார் வாட் இஸ் இட் கேட்டிங்லே இல்ல சார், விஜய் வந்து விஜயில வந்து யாரோ 4 பிஜேபி காரங்க போயிட்டு சும்மா வந்து இந்த திருநா அன்னைக்கு கேட்ட அதே கேள்வி தான் நீங்க கேக்குறேன், அது எப்படி சார் வராம இருப்பாங்க கேட்டிங்க, இன்னைக்கு என்னடா வந்து வந்த இந்த மாதிரி வந்தாங்கனா இது எப்படி சார் வரலாம், இல்ல இல்ல நான் என்னோட கேள்வி இல்ல ரஜினிகாந்த் சாரோட கேள்வி. அவர் என்ன கேக்குறனா, மோடியை பதவி விலக சொல்றாரு. ஏன் அப்படினா உள்துறையினுடைய தோல்விங்கறார். எப்படி உள்துறையோட தோல்வினா, எதிர்ப்பு போராட்டம் அமைதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி ஆதரவு பேரணியை நீங்கள் அனுமதிச்சிங்க, அதனால தானே கலவரம் ஆகிடுச்சு, நீங்கள் ஏன் வேடிக்கை பார்த்தீங்க, மோடியை பதவி விலகுங்கிறார். புதுவை முதல்வர் நாராயணசாமியை பதவி விலக சொல்கிறார் ரஜினி, அப்படி புரிஞ்சுக்கிட்டு அது நீங்க அவர் சொன்னதை நான் திருப்பி போட்டு காட்டுமா சொல்லிருக்கிறாரு. உள்துறையோட தோல்வி சார், நான் தான் சொல்றேன் சார், உள்துறையோட தோல்வி சரி. அமித்ஷா அவர் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்றாரு. பதவி விலகி செல்லுங்கிறது யார், பதவி செல்லுங்கன்னு சொல்றது வந்து ஆபீசர்ஸா இருக்கலாம், இல்ல அமித்ஷாவுக்கு ரஜினி சார் கூப்பிட்டு அவர் முதல் முறையா வந்திருக்காரு, திருப்பியும் ரொம்ப தெளிவா பேசுறாரு. அதனுடைய இன்னொரு கோணத்தை அவர்கிட்ட கேட்டதனுடைய இன்னொரு பரிமாணத்தை இன்னொரு கோணத்தை பார்த்தோம் அப்படின்னா, சிஏஏ சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது, அல்லது இங்கே அவர்களுக்கு பாதிக்கப்படுவார்கள் என்பது போன்ற வாதங்கள் வைக்கப்படுகிறது. அஃப்கோர்ஸ் பலருக்கும் எல்லோருக்கும் எதிரானதுங்கிறதா உங்களை போன்றோட வாதம். அப்படி சிஏஏ சட்டத்தால் ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்பட்டாலும் நான் முதலாளாக நினைப்பேன், இந்த சட்டத்தால் அப்படி பாதிக்கப்பட மாட்டார்கள் இந்திய இஸ்லாமியர்கள், பூர்வக்குடி இஸ்லாமியர்கள்ங்கிறது அவருடைய வாதம். மற்றபடி ஒரு போராட்டம் கலவரம் என்று வருகின்ற பொழுது இரு தரப்பிலும் தவறுகள் இருக்கும், ரெண்டு தரப்பையும் வந்து கட்டுப்படுத்தியிருக்கணும், இரும்பு கரம் கொண்டு அடக்கியிருக்கணும், அமைதியை நிலைநாட்ட செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது திரு ரஜினியோட ஸ்டாண்ட். இப்பவும் அவரை பாஜகவின் ஊதுகுழல், பாஜகவினுடைய தான் அவரை பின்புலம் பின்மாடியிலிருந்து இயக்குகிறார்கள் என்ற விமர்சனம் துவைப்பது எந்த அளவுக்கு ஏற்புடையது? நாம் எப்போதுமே அப்படியெல்லாம் விமர்சித்ததே இல்லை. அப்படிப்பட்ட விமர்சனத்தை ரஜினிகாந்த் அவர்கள் மீது வைக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. ரஜினிகாந்த் அவர்களிடமிருந்து அவ்வப்போது வெளிப்படுகிற பாஜக ஆதரவு கருத்துக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வெளியிடுகிற வார்த்தைகளை வச்சு தான் அவர் பாஜக ஆதரவாளர்னு அவர் தன்னை வெளிக்காட்டுகிறார். அந்த அடிப்படையில் இப்போ வழக்கமாக அவருடைய பேட்டிகள் கருத்துக்களை பார்க்கும்போது அண்மை காலத்தில் நமக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு, ஆனால் நேற்று பார்க்கும்போது பரிதாபம் தான் வந்துச்சு. ஏன்னா அவருடைய நிலை வந்து நம்ம நம்மால் கொண்டாடப்பட்ட ஒரு உச்ச நட்சத்திரம் இப்படி வந்து யாரோடோ சிக்கி கொண்டிருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு இல்லை, அவர் வந்து ஏதோ ஒரு சக்திகிட்ட சிக்கி கொண்டு வெளிப்படுத்த முடியாமல் எந்த கேள்விகளுக்கும் ஒரு தீர்க்கமான பதில் சொல்ல முடியாமல் இல்லை. நீங்கள் அந்த பேட்டியை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள், அதில் கலவரம் செய்தது இவர்கள் தான் அவர் யாராவது சுட்டி காட்டியிருக்காராம் சொல்லுங்கள், இந்த தரப்பு தான் தூண்டிவிட்டது அப்படின்னு ஒரு தரப்பை சொல்லியிருக்காராம் கண்டிப்பாக சொல்லணுமா?
ஒரு கருத்து அவர் தாங்க சொல்ல வர்றாரு. நீங்க கலவரம் தெரிஞ்சா சொல்லலாம். தூத்துக்குடியில அவர்கிட்ட ஆதாரம் இருந்திருக்கு சொல்லியிருக்காரு. கலவரம் ஆதாரம் இல்லாம சொல்ல முடியாம இருக்கலாம். இல்லைங்க, கலவரம்னு ஒண்ணு நடந்ததுல வன்முறைன்னு ஒன்று நடந்திருக்குல்ல, இவ்வளோ பெரிய வன்முறை நடந்திருக்குல்ல, அதுவும் ஒரு இன்னொரு நாட்டினுடைய அதிபர் இந்தியாவுக்கு வர்ற நேரத்தில் நடந்திருக்குதுல்ல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வன்முறை நடந்திருக்குதுன்னா அந்த வன்முறை செய்தது யார், அது யாருன்னு அவர் சொல்லலை. தூண்டி விட்டது யார் அதையும் சொல்லலை. அப்போ தூண்டி விட்டது யாருன்னு செய்தியாளர்கள் சொல்கிறாங்க. ஒரு அமைச்சர் பேசினார் இப்படி, பாஜகவை சேர்ந்த ஒரு தலைவர் இப்படி பேசினான்னு சொல்கிறாங்க. அது யாரோ ஒருத்தர் பேசுகிறத வச்சு நீங்கள் பொதுமைப்படுத்தாதீங்கிறார். முடிஞ்சு போச்சா? யாரோ ஒரு சின்ன பையன் நம்முடைய ஐபிஎல் போராட்டத்தில் அண்ணன் சீமானை வந்து காவல்துறையை கை வைத்ததற்கு பதிலடியாக அவன் காவல்துறைக்கு மேலே கை வச்சுட்டான்னு சொன்னோன்னா அந்த வீடியோவை தேடி எடுத்து வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டு சீருடையினர் மீது கை வைப்பதை அனுமதிக்க முடியாது, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும்னு கொந்தளித்தவர் நம்முடைய ரஜினிகாந்த் அவர்கள். அப்போ யாரோ ஒரு சின்ன பையன்தான் அவன். அவன் எந்த பெரிய கட்சியின் வழிநடத்தலை, எந்த ஒரு எம்எல்ஏவும் இல்லை, எந்த பொறுப்புலையும் இல்லை. யா உண்மையிலே யாரோ ஒருத்தன் அவர் சொல்கிறாருன்னா அந்த பையனை தான் சொல்லணும். யாரோ ஒருத்தன், யாரோ ஒரு பையன் ஒரு காவல்துறையின் மீது கை வைத்ததுக்கு இவ்வளவு கொந்தளித்தவர் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட அமைச்சரே சொல்றாரு. அமைச்சரே சொல்றாரு போய் வன்முறை செய்யுங்க, சுட்டுக் கொள்ளுங்க, அது ஒரு பாயிண்ட். டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க, டைம் ஃபிக்ஸ் பண்றாங்க. இல்ல இல்ல கேளுங்க, அப்ப நீங்க பதவி விலகி செல்லுங்கறாருல, அது கடைசிங்க. செய்தியாளர்கள் போட்டு துளச்சு எடுத்த பிறகு வேற வழி இல்லாம வந்தது. அப்பவும் பொதுவா சொல்றாரு, கடைசியா யாரை சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் யாரு ஹோம் மினிஸ்ட்ரி தான் அப்படின்னு. நீங்க அந்த வார்த்தையை வர வைக்கிறதுக்கு கல்லுல இருந்து நார் உரிக்கிற மாதிரி உரிக்க வேண்டியிருக்கு, அது வேற. கடைசியில அது சொன்னாரு. ஆனால் யாரு தூண்டி விட்டது, பதவி விலக வேண்டியது யார், ரெண்டையுமே அவர் தெளிவுபடுத்தல. கடைசி தூண்டி விட்டது யாருங்கிறத உள்துறை தானே சார் சொல்லணும், உளவுத்துறை தானே சார் கண்டுபிடிக்கணும், ரஜினி எப்படி சார் சொல்லுவாரு? கோர்ட்டுக்கு எப்படி கண்டுபிடிச்சா சொல்லிச்சு, இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிச்சிட்டாங்களா கோர்ட்டு? நீதிமன்றம் சொல்லிருச்சுல, அந்த அதிகாரம் இருக்கு சார் கோர்ட்டு சொல்லலாம். சரி, அந்த வழக்கு போயிருக்கு ஐபிஎல் போராட்டத்தில், ஐபிஎல் போராட்டத்தில் யார் வன்முறை தூண்டினார்கள் அப்படின்னு அவர் சொன்னார், அவருக்கு எவிடன்ஸ் இருந்துச்சு, ஆதாரம் இருந்துச்சு அவர் சொல்றாரு. பட் இங்க ஆதாரம் இருந்திருக்காது அவர் சொல்லாம இருந்திருக்கலாம். நீங்க தூத்துக்குடிக்கு சொன்னதுனாலயே இங்கேயும் சொல்லணும்னு எப்படி இருக்கு? நீதிமன்றம் பெயர் குறிப்பிட்டு சொல்லுது, இன்ன நபர்கள் வன்முறையை தூண்டி பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது டெல்லி காவல்துறை சொல்லுது, எங்கள்கிட்ட அந்த வீடியோலாம் நாங்கள் பார்க்கல, நீங்கள் பார்க்கலையா, நாடே பார்த்துருக்கு, நாங்களும் இந்த காட்டுறோம்னு அங்கேயே நீதிபதி போட்டு காட்டுறாரு. அப்புறம் 20 ரூபா அந்த நீதிபதி இப்போ காலி அவர் தூக்கி மாற்றிட்டாங்க, அது ஒரு பக்கம். அப்போ இந்த அளவுக்கு நிலைமை இருக்குது, இந்த அளவுக்கு காவல்துறைக்குள் தலையீடு, நீதிமன்றத்துக்குள் தலையீடு, ஒரு சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டுவதற்கு யாராவது முயன்றால் அவர்கள் மீது நடவடிக்கை என்கிற அளவுக்கு திட்டமிட்டு டெல்லி காவல்துறையை வந்து இன்னைக்கு மத்திய அரசு இயக்குது, அமித்ஷா இயக்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ இது குறித்து ஒரு வார்த்தை சொல்லணும்ல, இது அதுதானே சார் பேசியிருக்காரு. நீங்க திருப்பி திருப்பி யாருடைய தோல்வி என்று வருகின்ற பொழுது இது இன்டெலிஜென்ஸோட தோல்வி. அப்போ திருப்பி ஒரு செய்தியாளர் தோல்வி உளவுத்துறையினுடைய தோல்வினா உளவுத்துறையினுடைய வழிகாட்டுதல நடக்குது. ஏதோ உளவுத்துறை வந்து அலட்சியமா அல்லது வந்து ஒன்னும் தெரியாம இருந்து ஐயோ இப்படி நடந்துருச்சுங்கிற பதற்றத்துல உளவுத்துறை வந்து அப்படி அந்த தோல்வி அல்ல இது. உளவுத்துறையின் வந்து மிக தெளிவா இப்படி நடக்கும் நடத்தட்டும் அதை வேடிக்கை பாருங்கன்னு மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் நடக்குது. ஏன்னா பாஜக தலைவர் ஒருத்தர் பேசுறாரு, நீங்க ட்ரம்ப் இருக்கிறதுனால இதோட விடுறோம், அவர் போன பிறகு பாரு இதை விட மேலே நடத்துவோம்னு சொல்றாரு. இப்படி சொல்ல முடியுது, காவல்துறையெல்லாம் ஒதுங்கிக்கங்கன்னு சொல்றாரு. இவ்வளவு சொல்லிட்டு அவர் சொன்னது போல நடக்குது. அவர் சொல்றாரு, நீங்க திருப்பி திருப்பி பொதுமைப்படுத்துறீங்க. அப்ப யாரோ ஒருத்தர்னு சொல்லி அதை கடந்து போகும்போது தான் ரஜினி அங்க யாருங்கிற கேள்வி வருது. அந்த கேள்வி தான் இப்ப பெரிய கேள்வியே. நீங்கள் இன்னமும் அவருக்கு அந்த பாஜகவினுடைய சாயத்தை பூச முயற்சித்து கொண்டே இருக்கிறதா விமர்சகர்களும் சில மூத்த பத்திரிகையாளர்களும் அவர் வருத்தப்படுறார். அப்போது அந்த அந்த முயற்சியை முறியடிப்பதற்கு அவர் இன்னும் என்ன செஞ்சால் தான் நீங்கள் நம்புவீங்க? அவர் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறார், இது வந்து தோல்வி, இன்டெலிஜென்ஸோட தோல்வி, நீங்கள் முடியலைன்னா பதவி விலகிட்டு போங்கிறார். இன்னமும் நீங்கள் அவரை வந்து சந்தேகத்திலேயே வைத்திருப்பீர்களா? இந்த குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்து 70 நாள் ஆச்சு, நாடு முழுக்க போராட்டங்கள், தமிழ்நாட்டில் ஒரு 185 இடங்களில் டெய்லி போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, எங்கேயுமே கலவரம் வெடிச்சது மாதிரி தெரியலை. ஒரு அமெரிக்க அதிபர் வந்து டெல்லியில் இருந்து பிரதமர் மோடி கலந்துக்கிற நிகழ்ச்சி அன்னைக்கு சிஏவுக்கு ஆதரவாக ஒரு குரூப்பு போய் கலவரம் பண்ணுதுன்னு சொன்னால் இது எப்படி சார் மக்கள் ஏற்றுக்குருவாங்க? இதுக்கு எதிர்ப்பா ஒரு குரூப் போராட்டம் பண்ணுது, அது அவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கற முடிக்க வந்துட்டீங்களா? ஆதரவா ஒரு குரூப் போனாங்கங்கற வரைக்கும் ஓகே, அதானே அவங்க தான் பண்ணாங்கங்கிறதுக்கு இதற்கு எதிர்ப்பா ஒரு குரூப் 70 நாளா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
நாடு முழுவதும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஆதரவு தெரிவித்து டெல்லியில் ஒரு குறிப்பு போராட்டம் நடத்துறதுனால இந்த கலவரம் என்னமோ திரு ரஜினிகாந்த் மட்டும்தான் வருத்தப்படுறாரு இது கொந்தளிக்கிறாருன்னு சொல்கிறீங்களே, நாடு முழுவதும் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் மத தலைவர்கள் எல்லாம் இந்த போராட்டம் வன்மையாக கண்டிக்கப்படுகிறது. திமுகவுடைய தலைவர் அண்ணன் தளபதி நேற்று சொல்றாரு டெல்லியில் நடந்த போராட்டம் மிக கொடுமையான போராட்டம், வன்முறை வன்முறை, இந்த வன்முறையை கண்டிக்கிறோம். டெல்லியிலேயே இப்படி ஒரு வன்முறை நடந்தா மற்ற மாநிலங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை திமுகவுடைய தலைவர் அண்ணன் தளபதி வைக்கிறாரு. சோனியா காந்தி இன்னும் கடுமையாக சாடுறாங்க, அமித்ஷா பதவி வழங்கணும்ன்றாங்க. அதெல்லாம் நீங்கள் டிபேட்டில் கொண்டு வராம திரு ரஜினிகாந்த் நேத்தனமும் அண்ணாத்த படப்பிடிப்பு முடிச்சுட்டு திருமண நிகழ்ச்சி என்னமோ ஃபங்க்ஷனுக்கு வராரு, பேட்டியை கேட்குறாரு, பேட்டியில் ஒரு செய்தியை சொன்னேமே அதை டிபேட்டாக வச்சு நடத்துனீங்களாக்கு இது என்ன சார்? இல்லை ஒரே நேரத்தில் சோனியா காந்தியும் பேசுகிறார், ரஜினிகாந்தும் பேசுகிறார், ஸ்டாலினும் பேசுகிறார். ஸோ ஒரு இல்லை எல்லா தலைவர்களும் பேசுகிறாங்க, இதை கண்டிச்சு இதை யாருமே ஆதரிச்சு பேசலை. உங்களுடைய கோவ நியாயமானது சோனியா காந்தி பேசியிருக்கிறார், அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியிருக்கிறார், நேற்று இங்க வந்து மக்கள் ஒற்றுமை மேடை கூட்டம் நடந்திருக்குது, பேசியிருக்கிறாரு, பினராயி விஜயன் வருகிறார் பேசுகிறார், அதே நேரத்தில் ரஜினிகாந்தும் பேட்டி கொடுக்கிறார். அப்போ நீங்க இதையும் ஃபோகஸ் பண்றீங்கன்னா இவர்கள்லாம் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறாங்க, பாஜக எதிர்ப்புங்கிறது உறுதியாக இருக்கிறாங்க. சோனியா காந்தி பாஜக எதிர்ப்பு, ஸ்டாலின் பாஜக எதிர்ப்பு, அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜக எதிர்ப்பு. ஆனால் திரு ரஜினிகாந்தை நீங்கள் பாஜக ஆதரவாளர் என்றே முத்திரை குத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களை போன்ற எதிர்கட்சிகள் மற்றவர்கள் முத்திரை குத்தக்கூடிய இடத்துல அவர் இதை பேசுகிறாங்கிறதுனால தான் அது விவாதப்படும். சானா வசி அருமையான ஒரு கருத்தை சொன்னார், அதாவது எந்த ஒரு செயலையும் கண்டிக்கிறதா இருந்தால் ஆணித்தரமாக கண்டிக்கணும், பட்டும் படாமல் மழை என்ன இலையில தண்ணி பட்டது மாதிரி இருக்கக்கூடாது. மத்திய அமைச்சரே ஒரு மேடையில் துப்பாக்கி கொண்டு சுடுறான்னு சொன்னால் இது என்ன சார் இது நாடு? அந்த அவரை மத்திய அமைச்சர் மேலே நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க இது வரைக்கும், என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? அதை கண்டிக்க கூடாதா ரஜினிகாந்த்? இதில் ஸ்டெர்லைட் ஆலையை மூட சொல்லி பாவ ஒரு லட்சம் மக்கள் என்ன உயிர் போயிடும்டா, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கூடான்னு சொல்லி போராட்டம் பண்ணுற அமைதியா அவனை சுட்டு கொள்றீங்க 13 பேரை, அதை கண்டிக்கிறீங்க? அந்த போராட்டத்தை முதல்ல அடித்தது அந்த போராட்டத்துக்குள்ள இருந்த சில சமூக விரோதிகள், அதனாலதான பிரச்சனை. அதுல தெளிவா ஒரு கருத்து சொல்றாரு ரஜினி. சமூக விரோதிகள் சொல்லிட்டு அந்த எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்துடைய கையாளத்தனா நீங்க பதவி உலகம் சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? ஏன் சார் சொல்லல? எதையுமே ஆணித்தரமா பேசுங்கன்ற நாங்க எங்க தலைவர் அண்ணன் தளபதி இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு, பிஜேபி அரசாங்கத்தை எதிர்ப்பது எங்களது நோக்கம் அல்ல, இந்திய ஒருமைப்பாட்டு தான் எங்களுக்கு நோக்கம். இந்த அரசினுடைய குற்றங்கள் நிறைய இருக்கு, வேலை வாய்ப்பு கொடுக்கல, பொருளாதார பின்னடைவு வந்திருக்கு, நாடே சீரழிஞ்சு போச்சு, இந்த நிலையில சீயை கொண்டு வந்து ஒற்றுமையை குலைக்கிறது எங்களுக்கு. பதவி விலகுங்கள் முடியலன்னா பதவி விலகுங்கள் சொன்னது யாருன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க, அமித்ஷான்னு சொல்லுங்க, இல்ல பாரத பிரதமர் மோடின்னு சொல்லுங்க. மோடியும் சொல்லலைங்கிறது ரமேஷ் சேதராமனுடைய பார்வை. மத்திய பாதுகாப்பு துறையின் அமித்ஷாவை தான் பதவி விலக சொல்கிறாரா, மோடியா இல்லையா, அல்லது அமித்ஷாவையும் சொல்லலையா, வேற யாரையாவது சொல்றாரா, யார் தான் பதவி விலகுறது? சுட்டுங்க அப்படின்னு சொன்ன அமைச்சரை ஏன் கண்டிக்கல அப்படின்னு ஷானாஸ் கேள்வி கேட்குறாரு. அது அது யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறக்கூடிய கருத்து அப்படிங்கிறது அதை ஜஸ்ட் லைக் ஒரு அமைச்சருடைய கருத்தை அப்படி தள்ளிட்டு போயிட முடியுமா? திரு ரஜினி அவர்கள் சொல்வது என்ன சொல்ல வர்றார் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் ரவீந்திரன் துரைசாமிட்ட கேட்கலாம். மின்ன மறவிருக்கிறேன், இது முதல் கேள்வி. யாரை பதவி விலக சொல்கிறார் ரஜினிகாந்த்? மோடியை பதவி விலக சொல்கிறாரா ரஜினி என்று ஆரம்பித்தோம் முதல் சுற்றில். மோடியை கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாருங்க அப்படின்னு ரமேஷ் சேதராமன் ஒரு நம்பிக்கையை தெரிவித்தார். அப்போ அமித்ஷாவையான்னு கேட்டால் அதுக்கும் ஒரு கிளாரிட்டியான பதில் கிடைக்கல. ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறாரான்னு பார்க்கலாம். யாரை தான் சார் பதவி விலக சொல்கிறார்? ஹிந்து நேஷனலிஸ்ட் வித் செகுலர் இமேஜிங்கிற மாதிரி இவர் ஜெகன் ரெட்டி, நவீன் பட்நாயக், சந்திரசேகர் ராவ், டெல்லியில் இருக்கார் சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால், இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர் ரஜினி எடுப்பார். இவங்க யாருமே பிஜேபி கூட கூட்டணி போகலை. அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கன இடம், மொழி, சமூக நீதி ரஜினி சொல்லல.
அவர் ஒரு விஷயம் நடக்குது, அதுவும் இந்தியாவுடைய தலைவர் நவீன் பட்நாயக்கே பதவி விலக சொல்லாத அமித்ஷாவை பதவி விலக சொல்றார். இல்ல நான் அமித்ஷாவை தான் பதவி விலக சொல்றார். அதான் சொல்றார். ஓகே, பட் அவர் இங்க எடுக்க போறது வந்து இந்து நேஷனலிஸ்ட் வித் செகுலர் இமேஜ் தான் அவர் எடுக்கிறாரு. இன்னொன்னு, நான் உண்டு ஊடகங்கள்ல அவரை பற்றி சொல்றதுக்கு சொல்றது பெரும்பாலும் கரெக்டா வந்திருக்குங்கிறத நீங்க ஒப்புக்கொள்வீங்கிறத நான் நம்புறேன். அவர் வந்து அலையன்ஸ் இதில் வந்து எதை பார்ப்பாருன்னா ஸ்டாலினை குறி வச்சு தான் அந்த அலையன்ஸ் பார்ப்பாரு. இன்னைக்கு வந்து தமிழக அரசியல் வந்து ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்னு தான் இருக்குது. 2004 திமுக தலைவர் கருணாநிதி 40 சீட்டும் ஜெயிக்கும் போது கூட ஜெயலலிதா 32 ஒரு சீட்டு ஜெயிக்கலனாலும் 32% வாக்கெடுத்து பாமகவுக்கு அள்ளி கொடுத்ததுனால ஜெயலலிதா. அந்த அரசியலுக்குள்ள எல்லாமே வரேன். நீங்க என்ன நிறைய விவாதங்கள் அதை பின்பாண்ட ரொம்ப நிறைய சொல்லிருக்கீங்க, அதனால தான் நான் அதுக்குள்ள பிரேஸ் பண்ணி தான் வரேன். இல்ல நீங்க அதுக்குள்ள நிறைய நிறைய லெட் மீ டெல் லெட் மீ டெல் ஓகே. இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா, இல்ல நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்டத்தட்ட அந்த ஸ்டாண்ட் எடுத்தார். ஷஹீன் பாக் போராட்டத்தை அவர் நேர்ல போய் பார்க்கல, ஆதரவும் கொடுக்கல எதிர்ப்பு கொடுக்கல. ஆனா ஒரு கலவரம் நடந்த பிறகு அதே அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களுடைய பாஜகவின் வெறுப்பு பேச்சால் தான் இது நடந்திருக்குன்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க அப்படி ஒரு ஸ்டோனர் ரஜினிகாந்த் எடுக்கிறாருன்னா நேரடியாக ஒரு அமைச்சருடைய கருத்தை கூட அவர் கண்டிக்காத பொழுது நீங்க சொல்ற இமேஜ் எப்படி அவருக்கு பொருந்தும்? ஷானவா சொல்ற அந்த பார்வை தானே பொருந்தக்கூடியதா அமைஞ்சது? இன்னைக்கு நான் எலெக்ஷன் பீரியடு, இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக முடியும். நீங்க வந்து ஒரு எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸ்ல 2 தடவை சீப் மினிஸ்டர் ஆகி, 3வது தடவை சீப் மினிஸ்டர் ஒருத்தருக்கு ஸ்டாண்டையும் கட்சி ஆரம்பிக்காத ரஜினி ஸ்டாண்டையும் நீங்க ஒப்பிட்டு நாட் ஒன்லி அரவிந்த் கெஜ்ரிவால் சார், எல்லாருமே நான் சொல்றேன், இதுவரை நீங்க உங்களுடைய பார்வையில் சொன்னா இதுவரைக்கும் சீப் மினிஸ்டர் ஆகாத ஒரு கட்சியினுடைய மிகப்பெரிய கட்சியினுடைய வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் திமுக தலைவர் அதான் சொல்றாரு, ஒரு சிறிய கட்சியினுடைய தலைவர் அதை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, இப்படி பேசியது தப்புங்கறாங்க. நான் என்ன சொல்றேன், அப்படி பேசி தப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய பார்வை இருக்குது. இதெல்லாம் குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் என்னன்னு தான் நீங்க பார்க்கணும். இந்த குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் என்னன்னு தான் நீங்க பார்க்கணும். ஒரு தோண தெளிவா எடுக்கலாம்லங்கறாங்க. நீங்க என்ன இல்ல, அது ஜெயிக்கிறது தாங்க எல்லாரும் அரசியல் பண்ணுவாங்க. முஸ்லிம் மாநாட்டில் வந்து நான் பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன ஜெயலலிதா கூட்டணி வைக்கல, பண்டாரம் பரதேசின்னு சொன்ன கருணாநிதி கூட்டணி வைக்கல. நான் திரு ரவீந்திரன் துரைசாமி, நான் திருப்பி தெளிவா கேக்குறேன், நான் திருப்பி தெளிவா கேக்குறேன். ஆனா அதே நீங்க யார்கிட்ட இருந்து அதே பண்டாரம் பரதேசி என்று சொல்லி கூட்டணி வைத்த திமுக தலைவர் பாபர் மசூதி இடிப்ப கண்டிக்காம அமைதியா இல்ல, அது தன்னுடைய ஒரு அரசியல் கட்சி தலைவருங்க. இல்ல இல்ல, நான் என்ன கேக்குறேன் அப்படி இல்ல சார், நீங்க நீங்க அரசியல் தேர் நான் திருப்பி எங்க எங்க போறேன்னா, நீங்க தேர்தல் கூட்டணி கொண்டு வந்து இதுக்குள்ள சேர்க்கறீங்க. நான் என்ன கேக்குறேன், அவருடைய ஐடியாலஜியை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு இடமா அவருடைய வாதங்களை நீங்க எடுத்து முதல்ல வாங்க. நீங்க அதுல இருந்து ஏன் ஸ்கிப் ஆகுறீங்க, அதுல இருந்து ஏன் நழுவுறீங்க? நான் ஒண்ணு ஸ்லிப்பா இல்ல, நான் தெளிவா இருக்கறேன். நான் தெளிவா இருக்கறேன். என்னைக்கு நான் சொல்றது தெளிவா தான் இருக்கு. ரிப்போர்ட் கேக்குறா சார், ஒரு அமைச்சர் சுட்டிக்காட்டி கேக்குறா. இப்ப இந்த இந்த அரங்கில இருந்து வரோம், ஷானாஸ் கேக்குறாரு. ஒரு ஒரு யாருனே முகமே தெரியாது, அந்த பையன் பேர் இப்போ உங்ககிட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியாது. யாரோ ஒருத்தன் ஒரு காவல்துறை அதிகாரி அடிக்கிறான், ஆனால் அது 100 விழுக்காடு தப்பு, அதில் மாட்டுக்கிறதுல. அதற்கு அவ்வளவு கோவப்பட்ட ரஜினிகாந்த் ஒரு அமைச்சர் மத்திய அமைச்சர் சொன்னது ஜஸ்ட் லைக் யாரோ ஒருத்தர் சொன்னது எங்கே பெருசாக்குறீங்கிறார். ஜெய்க்கே பார்வை என்ன, ஜெய்க்கே தான் எல்லாரும் அரசியல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த பாயிண்ட்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் எனக்கு ஃபர்தராக பேச முடியும். ஜெயலலிதா அன்னைக்கு கருணாநிதி வர்சஸ் ஜெயலலிதா தான் இருந்து, ஜெயலலிதா 32% ஓட்டில் இருந்தாங்க. இன்னைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் 18% ஓட்டில் தான் இருக்காரு. ஸ்டாலினுக்கு இணையாட்டு யாரும் இல்லை. சீமா 4% எடுத்திருக்காரு, கமலாசன் 4% எடுத்திருக்காப்புல, தினகர் 5% ஓட்டு எடுத்திருக்காப்புல, இபிஎஸ் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் 5% ஓட்டும் தனக்கு நான் இபிஎஸ்ஸை இது பண்ணாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து பெரிய சக்தியாக இருக்குது ஸ்டாலின். ஸ்டாலின் கூட ஒரு 20%க்கு பலமுள்ள ஒரு கூட்டணி கட்சிகள் இருக்குது. ஸ்டாலினும் காங்கிரஸும் தனியாக விடுதலை சிறுத்தைகள் எடுத்தது 30% ஓட்டு தான், 54% ஓட்டு அவங்க எடுத்திருக்காங்க. அந்த 24% ஓட்டுக்குள்ளே முதற்கட்டம் அரசியல் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இந்த தோற்று போனவங்க ஓட்டுக்குள்ளே அரசியல் பண்ணுறதுல எந்த லாபமும் வராது. ஜெயிக்கிறதுக்கு வந்த 24%ல 30+54 அந்த ஸ்டாலின் எடுத்த ஆண்டி எடப்பாடி ஓட்டு, ஆண்டி பன்னீர்செல்வம் ஓட்டு, ஆண்டி மோடி ஓட்டு, ஆண்டி ராமதாஸ் ஓட்டு, இதை இதை தான் ரஜினி கூறி வைக்கிறார். கரெக்டா, என்ன செய்யணும், அந்த ஸ்டாண்ட் அவர் எடுக்கணும். தட் மீன்ஸ் ஆன்டி மோடி, ஆன்டி எடப்பாடி, ஆன்டி ஓபிஎஸ் உங்களுடைய பார்வையில் எடுத்தா அந்த ஓட்டு இவருக்கு வரும். ரஜினிகாந்த் ஒரு மத்திய அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் கூட கண்டிக்காமல் நகர்வது ஏன்? இந்து நேஷனலிஸ்ட் செகுலர் இமேஜ்ல தான் அவர் போறாரு. இப்போ தமிழ்ல சொல்லுங்க கரெக்ட்டா,
இந்து தேசியவாதி கிறிஸ்தவ முஸ்லிம்களை பகைக்காதவர், ஜெயலலிதாவுக்கு ஸ்டாண்டுங்க. இந்து தேசியவாதி என்பது ஓகே, கிறிஸ்தவ முஸ்லிம்களை பகைக்காதவர் என்பதை அவர் எங்க நிரூபிச்சிருக்காரு? இல்ல எங்க நிரூபிச்சிருக்காரு? அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுவாருன்னு தான் நான் சொல்ல வரேன். நான் எல்லாம் ஓவர் நைட் ஓவர் நைட்ல ஒண்ணா சொல்ல முடியும். முதல்ல ஒண்ணா கன்சாலிடேட் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு வர முடியும். இல்ல நீங்க வந்து அவர் வந்து வெற்றி பெறணுங்கிறதுக்குள்ள விகம் இதுதான், ஒன்ன கன்சாலிடேட் பண்ணிட்டு தான் நான் அது எதுக்கெல்லாம் வர முடியும். நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாம் பண்ணா எது எல்லாம் வேணும் நினைச்சா எதுவும் இல்லாம போறோம். ரஜினிகாந்தினுடைய வாதங்கள் பேச்சுக்கள் எல்லாமே ஒரு இஷ்யூ பேஸ்டா இல்ல, முழுக்க முழுக்க ஓட்ட பத்தி மட்டும்தான் இருக்குது. நிச்சயமா கலவரத்தை கலவரமா பாக்குற ஒரு ஓட்டா பாக்குறாரு. நிச்சயமா கருணாநிதி ஜெயலலிதா இடத்த வெற்றிடம் இருப்பானா? கருணாநிதி ஜெயலலிதா எப்படி பண்ணாங்க அதுக்கு மாற்றம் தானே ரஜினிகாந்த் சொல்றாரு. கருணாநிதி ஜெயலலிதாவும் தானு சொல்லலையே, கருணாநிதி ஜெயலலிதாவும் நாட்டை வந்து பால்படுத்திருக்கிறார்கள். சிஸ்டமே சீரழிஞ்சு போச்சு, சிஸ்டம் சரியில்லை, நான் சீரழிமைக்க வர்றேன்னு ஜெயலலிதாவும் வாக்கு வங்கி அரசியலாக முஸ்லிம்களுக்கு வந்து எதுனாலும் பிரச்சனை இன்னொரு பக்கம் இந்த ஒரு கேள்வி ஷானவாஸ் ஒரு வேலிட் க்வெஸ்சன் ரைஸ் பண்ணார், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் எவ்வளவு நேரம் தந்தேன், யாரோ ஒரு முகம் தெரியாதவர் ஒரு காவல்துறையினரை தாக்கிய பொழுது அவ்வளவு கோபப்பட்ட அந்த பேட்டி கூட இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அரசியல் வெளிப்பட விட்டேன். யூனிஃபார்மோட இருக்கிறவங்க மேல யாரும் கை வைக்க அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னார் ரஜினிகாந்த். ஒரு மத்திய அமைச்சர் தெளிவா சொல்றாரு, சுட்டுங்க சுட்டு தள்ளுங்கிறார். வீதியில் ஒருத்தர் துப்பாக்கியோட போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் விட்டுட்டு ஒருத்தர் போறாரு, ரைட்டுங்களா? இருக்குது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், மத்திய அமைச்சரை மத்த இந்த இவங்களெல்லாம் கூட விட்டுருங்க, ஒரு மத்திய அமைச்சர் சொன்ன கருத்து அதை நேற்று ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் க்வெஸ்சன் மத்திய அமைச்சர் சொல்லி ரைஸ் பண்றாரு. மத்திய அமைச்சர் போய் பேசலாமான்னு அவர் கேட்கல. இல்ல நீங்க இதை கேட்டீங்க, இதுக்கு நான் பதில் ஒரு விஷயம் கேட்கிறேன். ஒண்ணுமே இல்ல, யாரோ ஒருத்தர் வண்டி அப்பாவி 55 வயது உடைய ஒருத்தர் அப்பாவி ஒருத்தர் ரோட்ல வெறும் ஜெய் ஸ்ரீராம்னு வண்டியில ஸ்டிக்கர் இருந்ததுக்காக அவர் வண்டியை கொடுத்தாங்க, அவரை கொன்னாங்க. அதை பத்தி என் கேள்வி நான் வந்து உங்களுக்கு எந்த ஊர்னு கேக்குறேன், நீங்க உங்க பேரை சொல்லிட்டு இருக்கீங்க. நான் தெளிவா கேக்குறேன், மக்கள் பாத்துட்டு இருக்காங்க, தெளிவா கேக்குறேன். திரு ரஜினி அவர்களிடம் ஒரு கேள்வி முன்வைக்கப்படும் சார். ஒரு மத்திய அமைச்சர், யாரோ ஒருவரல்ல, ஒரு மத்திய அமைச்சர் இப்படி சொல்றாரு, இந்த வெறுப்பு பேச்சுக்கள் தான் கலவரத்திற்கு காரணம் என்று எதிர்கட்சிகள் மட்டுமல்ல நீதிமன்றம் சொல்லி இருக்குதேன்னு ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்றாங்க. அவர் யாரோ ஒருத்தர் சொன்னது பொதுமைப்படுத்தாங்க, அமைதியா இருங்கன்னு சொல்றாருன்னு சொன்னா நீங்க இதுக்கு வந்து எது எதுவும் ஆட்டோக்காருங்கிறீங்க? நான் சொன்ன மாதிரி தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு, அதாவது இவங்க வந்து இர்ரெஸ்பான்சிபிளா பேசிட்டாங்க. ஆனா அதனாலதான் இது நடந்ததுன்னா இட்ஸ் ப்ரீ பிளான்டு, இவங்க பேசினது அவங்களுக்கு சாதகமா போச்சு, அவ்வளவுதான். அதே மாதிரி ரவீந்திர அண்ணன் பேசியிருக்க கூடாது ஓட்டு வங்கி இப்ப இதுனாக்க இன்னைக்கு கருணாநிதி அவர்கள் அவரா இருக்கட்டும் இல்ல ஜெயலலிதா மேயரா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு போனாங்கன்னா அந்த எந்த இடத்துல முடியுதோ அதுதான் தொடக்க புள்ளி. அதனால நாளைக்கே மொத்தமா ஷிஃப்ட் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லி பண்ண முடியுமாங்கிறது அதெல்லாம் 2021 அது ஒரு தொடக்க புள்ளி. அங்க இருந்து ஓட்ட வந்து கன்சாலிடேட் பண்ணுவோம், அப்புறம் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அது 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 தேர்தல் அரசியல். அது ரவீந்திரன் தோசமே ரொம்ப டீடைலா பேசுவாரு, அவர் அவர் அதுல அடிக்கிறது ஆள் கிடையாது. ஐ நோ தட். நான் அதுக்குள்ள போக விரும்பல. நான் கேக்குறது எங்க வர்றேன்னா, நான் திருப்பி திருப்பி எங்க இருக்கிறேன், அவர் ஒரு க்வெஸ்சன் கேக்குறாரு சார், அதுக்கு பதில் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். எனக்கு பாஜக சாயம் பூச முயற்சிக்காதீர்கள் வருத்தப்படுகிற ரஜினிகாந்த், பாஜகவுடைய மத்திய அமைச்சரை எங்கேயுமே அவர் ஒரு மத்திய அமைச்சர் இப்படி சொல்லியிருக்க கூடாதுங்கிற கருத்தை சொல்லலை. ஒன்று
அரசு நிர்வாகத்தை கேள்வி எழுப்புகிறார் ரஜினிகாந்த். கலவரத்திற்கு காரணமானவர்கள் யார் என்று எங்கேயுமே ஐடென்டிஃபை பண்ணல. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் இறந்த போது முதல்ல இவங்க தான் அடிச்சாங்க, எனக்கு ஆதாரம் கேட்காங்க, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன ரஜினிகாந்த். அப்புறம் அப்கோர்ஸ் அப்புறம் விசாரணை கமிஷன்லையும் ஆஜராகல அது வேற என்று சொன்ன ரஜினிகாந்துக்கு வீடியோ ஆதாரங்களோடு வெளியான கலவரத்தை பற்றி கருத்து சொல்வதில் என்ன தயக்கம்? ஏன் ஒரு மத்திய அமைச்சரை பற்றி புரிஞ்சிருக்கலாம், எதிர்த்தரப்பை யார் யார் சிஏவை எதிர்த்தாங்களோ அந்த தரப்புல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இது வந்து ஆனா அது தேவையில்லை இந்த சமயத்துல. அது ஒரு கான்ட்ராடிக்டரியா கேட்கணுமா? தமிழ் தேசியவாதிகள் காவிரி எதிர்ப்புக்கு எதிரான போராட்டம் அதாவது காவிரி பிரச்சனைக்கு போராடினா ரஜினிகாந்த் அவர்களை எதிர்த்து கருத்து சொல்வார். ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராடி துப்பாக்கி சூட்டில் இறந்தால் அவர்களை எதிர்த்து கருத்து சொல்வார். ஆனால் மத்திய அமைச்சராகவே இருந்தாலும் அவர் துப்பாக்கி சூட்டு சுடுங்க என்று சொன்னா அவர் பாஜகவை சேர்ந்தவராக இருந்தால் ரஜினிகாந்த் கருத்து சொல்ல மாட்டார். மோடி அவர்கள் வந்து கட்டையால அடிங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி கேட்டதுக்கு அதுக்கும் சேர்த்து கருத்து கேட்டிருக்கலாமே, ரெண்டுத்துக்கும் கருத்து சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கணும். அப்ப இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா பிரதம மந்திரியா இதே இது நேருக்கு பேருங்க கடைசி வரைக்கும் விடை தெரியாத கேள்வியாக இது பெருமானு தெரியல. ஒரு மத்திய அமைச்சர் சொன்ன கருத்துக்கு ரஜினிகாந்த் பதில் நேற்று ஒருவேளை அவர் சொல்லியிருந்தான்னா இன்னைக்கு இந்த வாதம் இருந்திருக்குமானே தெரியல. ரஜினிகாந்த் யாரை பதவி விலக சொல்கிறார் என்று கேட்டபொழுது ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு அமித்ஷாவை தான் சொல்றாரு. ஸோ அமித்ஷாவை தான் பதவி விலக சொல்லியிருக்கிறார் ரவீந்திரன் துரைசாமி. நம்ம ஷானாஸ் தங்கத்தமிச்சரின் கருத்துக்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தெரியலாம். மின்னமர இருக்கிறேன். இது முதல் கேள்வி. இனி தமிழகத்தின் முதல் கேள்வி எங்களுடையது. யாரை பதவி விலக சொல்கிறார் ரஜினி என்று கேட்டிருந்தோம். அமித்ஷாவை தான் என்று யூகத்தில் நடப்பில் அவருடைய கருத்தை வைக்கிறார் ரவீந்திரன் துரைசாமி. ஆனால் அமித்ஷாவியா அல்லது மோடியா அல்லது அங்கே இருக்கக்கூடிய யாராவது காவல்துறை அதிகாரிகளா கான்ஸ்டபிளியா ஏட்டையா எஸ்ஐயாங்கிறதெல்லாம் ரஜினிகாந்த் தான் சொல்லணும். திரு ஷானவாஸ் ரெண்டு கேள்வி. நேற்று அவர் திருப்பி ஒன்று சொல்கிறார், போராட்டத்தால் இதில் எந்த பயனும் கிடையாது, ஏன்னா சிஏஏ நிறைவேறிடுச்சு, அதனால் இதில் போராடுறது வந்து பயனளிக்காது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறார். ஸோ அதை புரிஞ்சுக்கணும், இதனால் பாதிப்பு கிடையாது, இதை வித்ட்ரா பண்ண மாட்டாங்க, நீங்கள் அதனால் இமீடியட்டாக நினச்சிங்க, இதை நிறுத்துங்க அப்படிங்கிற ஒரு எடுத்துக்கிறார். அப்போது இது இது எந்த பயனையும் அளிக்காது என்று தெரிந்த பிறகும் இந்த போராட்டங்கள் தொடர்கிறானவா? ஜிஎஸ்டி 28% போட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்களே, அது இன்றைக்கி அந்த வடிவத்தில் இருக்குதா? இல்லை. இவங்க வந்து எடுத்த முடிவை வந்து மாற்ற மாட்டாங்க, ஒரு தடவை பேசிட்டா அந்த பேச்சை திரும்ப அவங்களே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு உருவகம் கொடுக்கப்படுது. அது உண்மை இல்லை. மக்கள் கிளர்ச்சிக்கு மக்கள் எழுச்சிக்கு எந்த அரசுனாலும் பணிந்தாகணும், மோடி அரசுனாலும். நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தடை இருந்தது, ஆனால் எப்படி உடச்சி எடுத்துகிட்டு வந்தோம்? ஓபிஎஸ் வந்து போனார், மோடியை போய் பார்த்தார், மோடி சொன்னார் இதில் நான் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என் கையில் அதிகாரம் இல்லை, நீதிமன்றத்தில் தான் இருக்குது பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னா அவர் திரும்பி வந்துட்டார். ஓபிஎஸ் திருப்பி வந்தவர் திருப்பி போய் வாங்கிட்டு வந்தார் ஆணையை. எப்படி வாங்கிட்டு வந்தார்? அது யார் கொடுத்த அந்த ஆணை? அப்போது சட்டம் இருக்குது அதை மாற்றவே முடியாது அப்படின்னா மாற்றவே முடியாதுன்னு தான் மோடி சொன்னார். ஆனால் மாற்ற வச்சுருக்குறோம். எப்படி மாற்ற வச்சுருக்குறோம்? மக்கள் போராட்டத்தின் மூலம் மாற்ற வச்சுருக்குறோம். அப்போ இன்றைக்கி வந்து ஒரு அமைப்பு போயோ ஒரு கட்சி போயோ ஒரு தலைவர் போயோ வழிநடத்தி போராட்டங்கள் நடக்கலை, மக்கள் கூடி அந்த போராட்டங்களில் போய் தலைவர்களும் கட்சிகளும் பேசிட்டு வரக்கூடிய காட்சி இது. இந்த காட்சி வேறு. கட்சிகள் அழைத்து மக்கள் வந்து பங்கேற்பது, கட்சி தொண்டர்கள் பங்கேற்பதுங்கிறது ஒரு வடிவம். ஆனால் மக்கள் அழைத்து அதற்குள்ளே போய் கட்சி தலைவர்கள் பேச வேண்டிய அளவுக்கு இன்றைக்கி நிலைமை உருவாகிருக்குன்னா இது போராட்டத்தினுடைய வடிவமே மாறி இருக்குது. லட்சோப லட்சம் பேர் வீதியில் திரண்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த போராட்டம் என்பதும் அந்த போராட்டத்தினுடைய உணர்வு என்பதையும் ரஜினிகாந்த் அவர்கள் புரிந்து கொள்ளணும். இதில் அடிப்படையானது ரஜினிகாந்த் அவர்கள் எதில் வந்து குழப்பத்தோடு சொல்கிறாரு, எதில் தெளிவாக சொல்கிறாருன்னு பாருங்கள். பாஜகவை ஆதரிக்கிற கருத்து என்று வரும்போது ரொம்ப தெளிவாக தீர்க்கமாக சொல்கிறார், இதில் இதுதான் என் ஸ்டாண்டு, இதுக்காக நான் இதை ஆதரிக்கிறேன் அப்படின்னு தெளிவாக தானே சொல்கிறார். அதில் எந்த குழப்பமும் இல்லையா? அதில் யாரும் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டவர் பதில் சொல்லலையா? யாராவது கேள்வி கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணுற மாதிரியா அந்த விஷயத்துலலாம் அவர் பதில் சொன்னார். காஷ்மீர் விஷயத்தில் அவர் வந்து நிலைப்பாடு வெளிப்படுத்தினாரா? யாராவது தொலைச்சி தொலைச்சி கேள்வி கேட்டு அவருடைய நிலைப்பாடை சொன்னாரா? இல்லை, அவர் அந்த நிலைப்பாடு பாஜக ஆதரவு என்று வரும்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஆனால் பாஜகவை கண்டிக்கிற நிலை வரும்போதும் பாஜகவை எதிர்க்கிற நிலை வரும்போது தான் அவற்றை மிகப்பெரிய தடுமாற்றமும் குழப்பமும் ஏற்படுது. திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு கடைசியாக ஒரு பதிலை வாங்க வேண்டியிருக்கு. இந்த குழப்பம் அவற்றை ஏன் இருக்குதுன்னா அவர் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியையும் பார்க்குறாரு,
கிரவுண்ட் ரியாலிட்டி பாஜக எதிராக இருக்குது. என்ன செஞ்சா சார் அவர் பாஜக ஆதரவாளர் இல்லை அல்லது பாஜக அவரை பின்புலத்தில் இருந்து இயக்கவில்லை நீங்களா நம்புவீங்க? நமக்கு அது தேவையில்லை. என்ன அவர் சத்தியம் பண்ணுமா? என்ன பண்ண நம்புவீங்க? அது அப்படி நம்ம அவற்றுக்கு எதிர்பார்க்கவும் இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. அவர் ஸ்டாண்டை தெளிவாக சொல்லணுங்கிற அவ்வளவுதான். பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கும்போது தெளிவாக சொல்றாரு இல்லையா, அதே மாதிரி இதுல அவருடைய கருத்து என்னங்கிறத தெளிவுபடுத்திட்டு போயிட வேண்டியதானே. இப்போ அவர் சொன்னாலும் சொல்லாட்டாலும் எதுவும் ஆக போகிறது இல்லை. அவர் தெளிவாக ரவீந்திர துரசிம்மா என்ன சொல்கிறாரு, அவர் எது எல்லாத்தையுமே தேர்தலை கருத்தில் கொண்டு அரசியல் பேசியதுலேருந்து அவருடைய ஸ்டாண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி தான் மாதிரி அதுதான் என்ன தெளிவாது அவருடைய ஸ்டாண்ட் உங்களுக்கு என்ன தெளிவாது. அவர் வந்து என்னன்னா ஏதோ கருணாநிதி உத்தர பிரதேசம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு நிலைமை. இதுக்கு மேலே இதில் வந்து பாஜகவை வந்து ஆதரித்து பேச முடியாது. அந்த அன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் இல்லையா, இதுதான் என்னுடைய நிலைப்பாடு சிஐல, இதுதான் என்னுடைய நிலைப்பாடு, போராட்டங்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒரு அன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் இல்லையா, அதுலேருந்து இன்னைக்கு வந்து மாறியிருக்காரு. ஏன் மாறியிருக்காருன்னா, வீடியோக்கள் வெளியே வந்துருச்சு, நீதிமன்றம் கண்டிச்சிருச்சு, நடவடிக்கை ஏன் எடுக்கலன்னு கேட்டுருச்சு. எக்ஸ்போஸ் ஆன பிறகு எக்ஸ்போஸ் ஆன ஒரு விஷயத்தில் போய் பாஜகவை பாதுகாக்கிற வேலையை அவரால் செய்ய முடியாது. செய்ய முடியாதுங்கிற நிலை வந்தோடனே மேலோட்டமாக இப்படி ஒரு கண்டனத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன செஞ்சா அவரை நம்புவீங்க? பாஜக ஆதரவாளர் இல்லை சார், இது இது இன்னைக்கு பிரச்சனை இல்லை சார். இன்னைக்கு அவரை நம்புறது நம்பாது அது ரெண்டாவது சார். இன்னைக்கு உள்ள பிரச்சனை குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்து நாட்டை சின்னாபண்ணமாக்கி போயிருச்சு. பிஜேபி அரசு மத கலவரத்தில் வந்து இன்னைக்கு நிற்கிது. சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு மிகப்பெரிய போராட்டம் இன்னைக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்ததுனால நாடு முழுக்க போராட்டம். டெல்லியில் அமைதியாக நடந்த போராட்டத்தை மதக்கலவரமாக மாற்றிருக்கிறது பிஜேபி அரசாங்கத்தினுடைய நிலைமைன்றதை இன்றைக்கி எல்லா தரப்பு மக்களும் சொல்கிற குற்றச்சாட்டு. அதில் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு, அதில் நீங்கள் இவர் என்ன சொன்னால் நான் பிஜேபிக்கு எதிர்ப்பாக இருப்பார் ஆதரவாக இருப்பார்ன்றதெல்லாம் இப்போ நிலைப்பாடு இல்லை. நீங்கள் மக்கள் மீது நம்பிக்கை வச்சா ஆணித்தரமாக தவறு நடந்தால் தவறுன்னு சொல்லுங்கள். நீங்கள் இவ்வளவு பேசுகிறீங்கள சார், பொள்ளாச்சியில் இன்றைக்கி திமுகவுடைய தலைவரான தளபதி கேட்ட கேள்வி, பொள்ளாச்சியில் 250 மாணவிகள் பாலியல் தொல்லையில் கொடுமைப்படுத்தினது, 8 வருஷமாக கொடுமைப்படுத்தினது தெரிஞ்சிருந்தோம் எடப்பாடி அரசாங்கம். இந்த என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? குண்டர் சட்டத்தை ரெண்டு பேரும் வாபஸ் பண்ணியிருக்கீங்களே, இதை கண்டிச்சு என்றைக்காக ரஜினிகாந்த் அறிக்கை விட்டுருக்காரா? அறிக்கை விட்டுருக்காரா? எவ்வளோ பெரிய கொடுமை சார் பெண், 250 பெண்கள் தான் எவ்வளவு சார் பெண் பிறந்த குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் அதை பற்றியெல்லாம் பேசாம இன்னைக்கு ஒரு மேலோட்டமாக இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் பேசிட்டு போனா அது வந்து நல்லது இல்லை சார். இன்னைக்கு நடக்கிற நிலைமை சட்டம் பாஸ் பண்ணிட்டீங்க, இதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் உணவு புரிஞ்சுக்கிட்டு இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினா நல்லதுன்றதை. இல்லை இல்லை, ரஜினி வந்து சிஏ வந்து விட்ரா பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, நிச்சயமாக வந்து மோடியும் அரசியலில் ஜெயிக்க தான் பண்ணுறாரு. பட் கான்ஸ்டியூன் ஒன்மன் கொண்டு வந்தார், அதுக்கு மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சட்டீஸ்கரில் அப்பர் காஸ்ட் அவரை தோக்கடிக்கும் போது 10% ரிசர்வேஷன் கொடுத்தாரு, கீழே இறங்கி தான் போனார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஜெய்கேக்கு தான் மோடியும் அரசியல் பண்ணுவார், கருணாயி பண்ணுவாப்பில் ஜெயலலிதா பண்ணுவாப்பில், ரஜினியும் ஜெய்கேக்கு தான் அரசியல் பண்ணுவாருங்கிற கருத்தை தான் நான் இதில் பண்ணுறேன். சிஏ வந்து மோடி பின்வாங்க மாட்டார். சிஏயில் கொள்ளை லாபம், காங்கிரஸில் உள்ள இந்துக்கள் வந்து பிஜேபி பக்கம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. டெல்லி ஃபைன் உதாரணம், 10% இருந்த காங்கிரஸில் 5% காங்கிரஸ்காரங்க வந்து பிஜேபி பக்கம் வந்துட்டாங்க. பிஜேபி 35-40 ஆயிட்டு, ஆம் ஆத்மி அப்படியே 54 இருக்குது. இதே மாதிரி மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் எல்லா இடத்துலையும் காங்கிரஸ்காரங்க வந்து எப்படி 370 ஆதரிச்சாங்களோ அதே மாதிரி சிஐயில் முஸ்லீம்ஸை பயக்க முடியாதுங்கிறதுக்காக காமா இருக்காங்களே தவிர பெரிய அளவில் காங்கிரஸ்காரங்க வந்து காங்கிரஸ் இண்டிபெண்டன்ட். அதனால தான் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் கூட அந்த சிஏ விஷயத்தில் ஸ்டாலினுக்குள்ள இது இல்லை. மாநில கட்சிகள் வந்து மொழி, இனம், இடம், சமூக நீதி பல அடிப்படையில் இந்துக்கள் ஓட்டை வந்து தாக்கு பிடிக்கிறாங்க. காங்கிரஸால் அதை தாக்கு பிடிக்க முடியல. மெயின் எதிரி காங்கிரஸ் சிஏல பலகீனம் அடையுது, பாஜக பலம் பெறுது. பலம் பெறக்கூடிய ஒரு யாருங்க விட்டுட்டு போவாங்க? அதனால சொல்ற மாதிரி மற்ற விஷயம் மாதிரி சிஏல சிஏல ரஜினி சொல்லதான் நடக்கும், விட மாட்டாங்க. ரஜினி அவர்கள் ஏற்கனவே இதற்கு முன்பு சொன்ன ஒன்றை நான் நினைவுபடுத்தி நிறைவு செஞ்சார், அவங்களிருந்து நாலுக்கும் நன்றி. இதற்கு முன்பு ஸ்டெர்லைட் போராட்டத்திற்கு பிறகு அவர் செய்தியாளர்கள் சந்தித்த பொழுது ஒன்று சொன்னார், இனி இந்த ஆலை திறக்கக்கூடாதுங்க, திறக்க விடக்கூடாது, அது நீதிமன்றத்தில் இருக்கிறவர்கள் மனிதர்கள் தான், அவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள், 13 உயிர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஸோ மக்கள் சக்தி நினைத்தால் எதுவும் நடக்கும். ஸோ இந்த மக்கள் சக்திக்கு முன்னாடி எல்லாமே மாறும், அதனால் அப்படிலாம் திறக்க முடியாது, இதை திறக்கக்கூடாது என்று சொன்னார். மக்கள் சக்தி நினைத்தால் எதுவும் மாறும் என்று அன்றைக்கு தெரிவித்த ரஜினிகாந்த், இன்றைக்கு மக்கள் சக்தி அதை மாற்றாது என்று நினைக்கிறாரா? அரசியல் ரீதியாக அது நீடிக்கும் என்று எந்த இடத்தில் நம்புகிறார்? அவருடைய நிலைப்பாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு என்ன காரணம்? யாரை பதவி விலகச் சொல்கிறீர்கள் திரு ரஜினி சார் என்ற விடை தெரியாத கேள்வியை உங்களுக்கே கொடுத்து நிறைவு செய்கின்றேன் என்றும் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.